Hi viewers, welcome to Professional Driver Training Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரோட் ஜங்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த வகுப்பில் சாலை சந்திப்பு மற்றும் சாலை சந்திப்பு வகைகளை பற்றி பார்ப்போம். இரண்டு சாலைகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சாலைகள் இணைந்த பிறகும் அதில் ஏதேனும் ஒரு சாலையோ அல்லது இணைகின்ற அனைத்து சாலையும் முடிவு பெறாமல் தொடர்ந்து நீண்டு செல்லும் இடத்தில் சாலை சந்திப்பு உருவாகுகின்றன. சாலை சந்திப்பு முனைகளின் எண்ணிக்கையை கொண்டும் அது இணைகின்ற கோணத்தின் அடிப்படையிலும் சாலை சந்திப்புகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி சாலைகள் இணைகின்ற இடத்தில் மும்முனை கொண்டிருந்தால் டி ஜங்ஷன் மற்றும் ஒய் ஜங்ஷன் எனவும், நான்கு முனைகள் கொண்ட சந்திப்புகளை ஃபோர் ஆர்ம் ஜங்ஷன், ஸ்டாகர்டு ஜங்ஷன் மற்றும் ரவுண்டபவுட் ஜங்ஷன் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு விதமான வாகனங்கள் பலதரப்பட்ட வாகன ஓட்டிகளால் அதிக எண்ணிக்கையில் வெவ்வேறு இடங்களுக்கு இயக்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் வாகன ஓட்டிகள் அனைவருமே சாலை சந்திப்புகள் வழியாகத்தான் தான் சென்று அடைய வேண்டிய இடம் இருக்கும் திசையை நோக்கி தனது வாகனத்தை திருப்ப வேண்டிய கட்டாயம் உள்ளது. ஆகையால் பல்வேறு விதமான வாகனங்கள் சாலை சந்திப்புகளில் அதிக எண்ணிக்கையில் வெவ்வேறு திசைகளுக்கு திருப்ப முற்படும் போது வாகன ஓட்டிகள் குழப்பமடைந்து வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. அத்தகைய மோதல்கள் ஏற்பட்டு விபத்து உண்டாகும் வாய்ப்புகளின் சதவிகிதம் சாலை சந்திப்பு வகைகளுக்கு ஏற்ப அதிகரிக்கின்றன. உதாரணத்திற்கு, சாலை சந்திப்பு அற்ற மற்ற இடங்களில் வாகன ஓட்டிகள் தனது வாகனத்தை இயக்கிச் செல்ல வேண்டிய திசை ஒரே திசையாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் குழப்பமடைந்து விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒன்று என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மூன்று முனைகள் கொண்ட சந்திப்புகளில் வாகன ஓட்டிகள் தனது வாகனத்தை இயக்கிச் செல்ல வேண்டிய திசை இரண்டு திசையாக இருப்பதால் மூன்று முனைகளிலும் இருந்து வரும் வாகனங்கள் இரண்டு வெவ்வேறு திசைகளில் திருப்ப முற்படும் பொழுது மூன்று முனைகளிலும் வாகன ஓட்டிகள் குழப்பமடைந்து விபத்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு சாலை சந்திப்பு அற்ற மற்ற இடங்களை காட்டிலும் மூன்று முனை சாலை சந்திப்புகளில் விபத்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ஆறு மடங்கு அதிகமாக உள்ளது. அதேபோன்று நான்கு முனைகள் கொண்ட சாலை சந்திப்புகளில் வாகன ஓட்டிகள் தனது வாகனத்தை இயக்கிச் செல்ல வேண்டிய திசை மூன்று திசையாக இருப்பதால் நான்கு முனைகளிலும் இருந்து வரும் வாகனங்கள் மூன்று வெவ்வேறு திசைகளில் திருப்ப முற்படும் பொழுது நான்கு முனைகளிலும் வாகன ஓட்டிகள் குழப்பமடைந்து விபத்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு சாலை சந்திப்பு அற்ற மற்ற இடங்களை காட்டிலும் நான்கு முனை சாலை சந்திப்புகளில் விபத்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு பன்னிரண்டு மடங்கு அதிகமாக உள்ளது. அதேபோன்று ஐந்து முனைகள் கொண்ட சாலை சந்திப்புகளில் வாகன ஓட்டிகள் தனது வாகனத்தை இயக்கிச் செல்ல வேண்டிய திசை நான்கு திசையாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் குழப்பமடைந்து விபத்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு சாலை சந்திப்பு அற்ற மற்ற இடங்களை காட்டிலும் வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருபது மடங்கு அதிகமாக உள்ளன. இத்தகைய சூழல்கள் உள்ளதால் வாகன ஓட்டிகளுக்கு உதவும் வகையில் சாலை சந்திப்பு உள்ளது எனவும், அதன் வகையை குறித்தும் வாகன ஓட்டிகளுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கும் வகையில் சைன்போர்டுகள் நிறுவப்பட்டு எச்சரிக்கை செய்யப்படுகின்றன. மற்றும் தானியங்கி டிராஃபிக் சிக்னல்களை கொண்டு சாலை சந்திப்புகளை கடக்கும் வாகனங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் இதுவரை 29 கோடி வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மற்றும் இந்தியாவில் 2018-19 கணக்கெடுப்பின்படி 449,000 சாலை விபத்துகள் நேர்ந்துள்ளன. 159,000 சாலை விபத்து மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. இதில் 26% சாலை விபத்து மரணங்கள் சாலை சந்திப்புகளில் நிகழ்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே வாகன ஓட்டிகள் அனைவரும் இதனை கவனத்தில் கொண்டு சாலை சந்திப்புகளில் மற்ற வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பிற்கும் சாலையை கடக்கும் பாதசாரிகளின் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை கொடுத்து சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக வாகனத்தின் வேகத்தை குறைத்து சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றி கவனத்துடன் கடந்து செல்ல வேண்டும். ஓகே வியூவர்ஸ், சாலை சந்திப்பை பற்றியும் அதன் வகைகளை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சாலை பாதுகாப்பை உறுதி செய்வோம், விபத்தில்லா சாலையை உருவாக்குவோம். நன்றி.